ஹலோ காய்ஸ், நம் நகங்களின் நிறம் மஞ்சள் நிறமாக மாறுதல், நகங்களில் கருமையான கோடுகள் காணப்படுதல், வெளிர் நிற நகங்கள், நகம் பிறை வடிவில் காணப்படுதல், நகம் நீல நிறத்திற்கு மாறுதல், இணைந்த நகம், நகங்களில் வெள்ளை புள்ளிகள் ஏற்படுதல் போன்றன நம் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பாதிப்புகளிற்கான அறிகுறிகளாகும். அவ்நோய் அறிகுறிகளை பற்றி விரிவாக பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, நகங்களில் கருமையான கோடுகள். கருப்பு, அடர்கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களில் நகங்களில் ஏதாவது கோடு மாதிரி இருக்கும்னா உங்கள் உடலில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்று தான் அர்த்தம். இந்த நிற வேறுபாடுகள் மெட்டனோமா என்ற நிறமையால் ஏற்படுது. இந்த நிற வேறுபாடு தோல் புற்று நோயின் ஆரம்ப அறிகுறி என்றது குறிப்பிடத்தக்கது. நம்பர் 2, மஞ்சள் நிறத்தில் நகங்கள். உங்கள் நகங்கள் வழக்கத்திற்கு மாறாக மஞ்சள் நிறத்தில் கடினமாகவோ அல்லது வளைந்தோ இருக்கலாம். இதுக்கு நகங்களில் உள்ள பூஞ்சை பாதிப்பு காரணமாக இருக்கும். சில நேரங்களில் நுரையீரல் நோய்கள், தைராய்டு குறைபாடு மற்றும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கும் நகங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது காண வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3, நகங்கள் நீல நிறத்தில் காணப்படுதல். நம்மளோட உடம்புக்கு தேவையான பிராணவாயுவான ஆக்சிஜன் கிடைக்காத நிலையில் நுரையீரல் மற்றும் இதயத்தில் பெரும் பாதிப்புகள் ஏற்படும். இதன் காரணமாக நகங்கள் நீல நிறத்திற்கு மாறிவிடும். நம்பர் 4, வெளிர் நிறத்தில் நகங்கள். நகங்கள் எப்போதுமே பிரகாசமாகவும் சுத்தமாகவும் இருக்கணும். இது வெளிர் நிறத்தில் இருப்பதற்கான காரணம் நம்மளோட உடம்பில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கின்றதுதான். ஊட்டச்சத்து குறைபாடு, கல்லீரல் நோய்கள், இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு நகங்கள் வெளிர் நிறத்தில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உடலில் போதுமான அளவு இரத்தம் இல்லாதவர்களுக்கும் அவங்களோட நகங்கள் வெளிர் நிறத்தில் தான் இருக்கும். நம்பர் 5, மன இறுக்கம், ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்தச்சோகை, மனப்பதற்றம், தலை சுற்றல், உடல் எடை திடீரென்று அதிகரித்தல், உடல் எடை இழைத்தல், இந்த மாதிரியான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நகத்தோட அடியில் பிறை வடிவம் இல்லாது இருக்கும். நம்பர் 6, இணைந்த நகங்கள். இணைந்த நகங்கள் என்றது உங்களுடைய நகங்கள் வீக்கமடைந்து பின் வளைந்து போகும். நுரையீரல் பாதிப்பு மற்றும் சிறுநீரக குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த இணைந்த நகங்களின் குறைபாடு இருக்கும். அலர்ஜி, குடல் நோய், இதய நோய், கல்லீரல் நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நம்பர் 7, முகடுகள். நகங்களில் செங்குத்து மற்றும் கிடை வடிவில் முகடுகள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் வயது முதிர்ப்பு உள்ளிட்ட சில காரணங்களால இந்த முகடுகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நோக்கி இருக்கும். உடல்ல இரும்பு சத்து குறைபாட்டின் காரணமாக அல்லது இரத்த சோகை காரணமாக இந்த நிலை ஏற்படுது. மேலும் மனப்பதற்றம், உடல் எடை குறைவு, அடிக்கடி சிறுநீர் கழித்தல் இந்த மாதிரியான குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுது. நம்பர் 8, உடைந்த நகங்கள். நகங்களில் உடைப்பு, விரிசல் மற்றும் உறையும் நகங்கள் இதெல்லாமே தைராய்டு குறைபாட்டினால தான் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இது பூஞ்சை தொற்று பாதிப்பு காரணமாக ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மருந்துகளை அதிகளவில் எடுத்துக்கொள்வது, கடுமையாக அதிர்ச்சிக்குள்ளாகிறது, ஊட்டச்சத்து குறைபாடு, இந்த மாதிரியான காரணங்களாலும் இந்த நிலை ஏற்படுது. நம்பர் 9, நகங்களில் எப்போதாவது வெள்ளை புள்ளிகள் ஏற்படுதல் என்றது இயல்பான ஒன்றுதான். இதில் தீங்கு விளைவிக்கின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் சில அரிதான விடயங்களில் நகங்களில் எப்போதுமே வெள்ளையாக மாறிவிடும். இந்த நிலைக்கு லுக்கோனேஷியா என்று சொல்லுவாங்க. இது ஜிங்க் குறைபாட்டினால் ஏற்படுவது. அலர்ஜி பாதிப்புகள் மற்றும் பூஞ்சை பாதிப்புகளாலும் இந்த நிலை ஏற்படுது. நம்பர் 10, உடையும் நகங்கள். எளிதில் உடையக்கூடிய அல்லது மிகவும் லேசான நகங்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால்தான் ஏற்படுது. புரோட்டீன் மற்றும் பயோட்டின் குறைபாடு காரணமாக இந்த நிலை ஏற்படுது. நகத்தின் படலத்தில் ஒரு வறண்ட தன்மையை இது ஏற்படுத்தும். உங்கள் நகங்கள் எளிதில் உடைக்கிறது என்றால் உங்கள் உடலில் தைராய்டு ஹார்மோன் தொடர்பான பாதிப்பு இருக்கிறதாக அர்த்தம். ஆகவே உங்கள் நகங்களில் ஏதும் குறிப்பிடத்தக்க மாற்றம் இருந்தால் உடனடியாக தகுந்த மருத்துவரை சந்தித்து ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான பல ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.